நாட்டில் நடைபெற்று வரும் கட்டாய மதமாற்றம் மிக தீவிரமான பிரச்சினை. இதன் மீது மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன என்பதை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கண்கட்டி வித்தை, மூட நம்பிக்கைகள் மற்றும் கட்டாய மதமாற்றத்துக்கு எதிராக மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பாஜக நிர்வாகியும் வழக்கறிஞருமான அஸ்வினி குமார் உபாத்யாயா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் கட்டாய மதமாற்றமானது சமூக மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களை, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினரை குறிவைத்தே நடத்தப்படுகிறது. இது அரசியலமைப்பின் 14, 21, 25 ஆகிய பிரிவுகளை மட்டும் குலைக்கவில்லை, நாட்டின் அடிப்படை கட்டமைப்பாக இருக்கும் மதசார்பின்மைக்கு எதிரானதாகவும் இருக்கிறது என்று கூறியிருந்தார். இந்த வழக்கின் மீதான விசாரணை நீதிபதிகள் எம் ஆர் ஷா மற்றும் ஹீமா கோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபாத்யாயா நாடு முழுவதும் நடக்கும் மூட நம்பிக்கை மற்றும் கட்டாய மதமாற்றம் தொடர்பான நிகழ்வுகளையும் நீதிபதிகளிடம் சமர்ப்பித்தார். மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, மதமாற்றத்திற்கு எதிரான சட்டங்கள் மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் இருக்கிறது, இச்சட்டங்களை நீதிமன்றமும் உறுதி செய்திருக்கிறது. மதமாற்றத்திற்காக மக்களுக்கு அரிசி மற்றும் கோதுமைகளை கொடுக்கிறார்கள், பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் இது பரவலாக நடைபெறுகிறது என்று கூறினார். வாதங்களை கேட்ட நீதிபதிகள் இது மிகவும் தீவிரமான பிரச்சனை என்று குறிப்பிட்டதோடு நாட்டில் மத சுதந்திரம் இருக்கலாம், ஆனால் கட்டாய மதமாற்றத்திற்கு சுதந்திரம் இருக்கக்கூடாது என்று கூறினார். மத்திய அரசு இது தொடர்பாக என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய அவர்கள், அது தெரியாதவரை இது மிகவும் கடினமானது, இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன என்பதையும் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று பரிந்துரைக்கிறீர்கள் என்பதையும் கூறுங்கள். அரசியலமைப்பின் அடிப்படையில் மதமாற்றம் என்பது சட்டப்பூர்வமானதான் என்றும், ஆனால் கட்டாயமாக மதமாற்றம் செய்வது அல்ல என்று கூறினார். மதம் மரியாதாக கூறப்படுவது தொடர்பான பிரச்சனை உண்மை என்றால் இது மிகவும் தீவிரமான பிரச்சனையாகும். இது நாட்டின் பாதுகாப்பையும் மத சுதந்திரத்தையும் மற்றும் குடிமக்களின் மனசாட்சியும் பாதிக்கும் விஷயமாகும். எனவே கட்டாய மோசடித்தனமான மதமாற்றம் தொடர்பாக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்பதையும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன என்பதையும் பிரமாண பத்திரமாக நவம்பர் 22 தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் மீதான விசாரணை நவம்பர் 28 மீண்டும் நடைபெறும் என்று கூறி வழக்கை ஒத்திவைத்தனர். ரஜினிகாந்த் முன்னிலையில் நவம்பர் 20 நேரு இந்த ஸ்டேடியமில் முக்கிய கிரிக்கெட் சன்பு மிஷோ.